வணக்கம். சனிக்கிழமை காலை, ஸோ பிரஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் எல்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் சேனக்கிழங்கு சாப்ஸ், அது ஒரு பக்கம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம் ஏற்கனவே உரிச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, பாட்டிலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னொரு டிஷ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பெங்காலி ஸ்டைலில் பண்ண போகிறேன். கடுகு கசகசாலாம் சேர்த்து செய்வாங்க அரைச்சிட்டு, அந்த ரெசிபி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு பெங்காலி டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஹஸ்பண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மளிகை ஜாமான் புக் பண்ணுறதுக்கு கேட்டுட்டு இருந்தார். அவர் ஒரு சாமான் கேட்குறது பார்த்தீங்கன்னா நமக்கு கடுப்பேற்றுற மாதிரி தான் செய்வார். ஹோட்டல்லெல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, காஃபி அப்படின்னா ஸ்ட்ராங்காக வேணுமா, லைட்டாக வேணுமா, சக்கரை தூக்கலா கம்மியாக, அந்த மாதிரி ஆர்கானிக்காக முழு இதாக அதான்னு சொல்லிட்டு விதவிதமாக கேட்டுட்ருப்பார். ஸோ ஒரு வழியாக சமாளித்து அவர்கிட்டையும் லிஸ்ட்டு கொடுத்துட்டு சமையலையும் முடிச்சிட்டேன். சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே. ஸோ கையோட ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிட்டு டிஷ் வாஷரும் லோட் பண்ணிட்டேன். கையில் கழுவுறதுக்கு கொஞ்சம் பார்த்துருந்தது, அதையுமே கூட கழுவிட்டு இந்த கேஸ்டைன் இதெல்லாம் துரு பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கழுவுன உடனே சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்.